வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோ வந்து இன்ட்ரெஸ்டாக நீங்கள் பார்த்து பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி அவ்வளோ அன்பு கொடுக்குறீங்க, நிறைய நிறைய ரெசிபிஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம ஷோ கால் பண்ணலாம், உங்களுக்காக ரெசிபிஸ்லாம் சொல்கிறதுக்காக ரெடியாக ஷெஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஓகே, இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே என்ன ஷெஃப்? இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் இந்த சிவப்பு மிளகாய் வறுக்கும் போது கொஞ்சம் நெடி ஏறும்ல? ஆ, பயங்கரமாக ஷெஃப். ஸோ அந்த நெடி ஏறாம இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்? ஓகே சார், பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் நம்ம சிவப்பு மிளகாய், சில டயத்தில் நான் சாம்பார் பொடி ரசம் பொடிக்கெல்லாம் அந்த சிவப்பு மிளகாய் தனியாக வறுத்துக்குங்கன்னு சொல்லுவாங்கன்னு, வறுக்கும் போது நெடி ஏறும்ல, அந்த நெடி ஏறாம இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுங்க. ஒரு ஒரு ஸ்பூன் அந்தளவு நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த ஸ்பூன், அந்த ஸ்பூனில் நல்லெண்ணெயும் போட்டுங்க. கல் உப்பு இருக்குல்ல, அதுவும் சும்மா லைட்டாகவே போட்டுங்க, கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சிவப்பு மிளகாய் போட்டு அப்படியே வறுத்து பாருங்களேன், அந்த நெடி ஏறாது, சீக்கிரமாகவும் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் சொல்லியிருக்கீங்க ஷெஃப். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என்ன ரெசிபி கேக்க போறீங்கம்மா? புது ஸ்வீட்ல என்ன புதுசா கேக்கலாம் சார் கிட்ட? அப்படி ஸ்வீட்லயா? ஸ்வீட்லயா? ஓகே, இருக்கு. ஓகே, ஷெஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. ஹலோ, வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரிம்மா, ஸ்வீட் தானம்மா கேட்டிருக்கீங்க? கண்டிப்பா நான் சொல்றேம்மா, ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? வாழைப்பழத்துல சொல்றேன், கவனிங்கம்மா. வாழைப்பழத்துல இது ரொம்ப பனானா தோசை அப்படின்னு சொல்லுவாங்க, என்னோட ஃபேவரட் டிஷ் இது. நான் ரொம்ப ட்ரைனிங் பீரியட் இது கத்துக்கிட்டது. வாழைப்பழத்தை ரெண்டு மூணு வாழைப்பழம், அதாவது வகை வகையாக இருக்குல்ல, செவ்வாழை, அப்புறம் மஞ்சள் வாழை, அதுக்கப்புறம் வந்து கற்பூர வெள்ளி, இந்த மாதிரிக்கு எலாச்சி, இந்த மாதிரி நிறைய வாழைப்பழம் இருக்குல்ல, அதில் ரெண்டு மூணு அந்த மாதிரி எடுத்துட்டு அது நல்லா பழுத்து இருக்கணும். அதை வாங்கிட்டு வந்தோடனே நல்லாவே இந்த மத்து இருக்குல்ல, அதில் தான் போட்டு நீங்கள் இடிக்கணும். தண்ணி மாதிரி இடிச்சிங்க. ஒரு கப்பு வந்து மைதா மாவுனா அரை கப்பு அரிசி மாவு, கால் கப்பு கூட அரிசி மாவு எடுத்துங்க. ஒன்றரை கப்பு சுகர், இதுதான் அளவு. இல்லைனா ஒரு கப்பு மைதா எடுத்திங்கன்னா ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கலாம், கொஞ்சமாக ஏலக்காய் தூள். திரும்பவும் சொல்கிறேன், இதை மிக்சிலெலாம் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா வாழைப்பழத்தை அது கருப்பாயிடும். இப்படி செஞ்சால் தான் அந்த பழமும் கருத்து போகாது, செய்கிறதுக்கும் நல்லாவே இருக்கும். இதில் இதை எப்படி சுடணும் அப்படின்னா, அது செய்முறை இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். வாழைப்பழத்தை நல்லாவே இடிச்சிக்கிங்க. நம்ம மத்து இருக்குல்ல மரக்கட்டையில் உள்ளது, அதை நல்லாவே இடிச்சிக்கணும், தண்ணி மாதிரிடும். அதில் ஒரு கப்பு அளவுக்கு மைதா மாவு, கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு, சர்க்கரை வந்து ஒரு கப்பு வெள்ளை சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இதை போட்டு லேசாக தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம தோசை மாவு இட்லி மாவுலாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் லேசாகவே அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்பூன் இருக்குல்ல நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த ஸ்பூன், அந்த ஸ்பூனால் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த தோசை மாதிரி விட்டிங்கன்னா, நம்ம 5 ரூபா காயின்னு 10 ரூபா காயின் எப்படி இருக்குது, அதை விட கொஞ்சம் பெருசாகவே வரும், ரவுண்ட் ரவுண்டாக வரும். நெய் போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் வந்து ஒரு முந்திரி பருப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு சைடும் சுட்டு எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். முந்திரி பருப்பு அதில் பச்சையாகவே உடச்சி போட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஷெஃபோட கைவசம் ரெசிபியே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறேன் மேடம். ஓகே, என்ன சமையல்மா இன்னைக்கு உங்க வீட்ல? நாங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிமா. எங்க வீட்ல பருப்பு சாதம் மேடம். பருப்பு சாதம்ங்களா? ஆமா. தொட்டுக்க சைட் டிஷ்? தொட்டுக்க அப்பளம் தான் மேடம். அப்பளம், ஓகேமா. என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? இந்த வீட்ல செஃப் சொன்னாரு, தவால வச்சு குக்கர்ல அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு பிரியாணி. ஆமாங்கம்மா. அது வந்து முதல்ல இருந்து தவால வச்சுட்டு மேல குக்கர் ஃப்ரை பண்றது எல்லாமே அப்படி பண்ணணுமா? சரிமா, கவனிங்கமா நான் சொல்றேன்.
அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே தவா கீழே தோசை கல் இருக்குல்ல அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பிரியாணி அட்டகாசமா வரும். ஆனா டைம் ரொம்ப ஆகும். அதுக்கு நம்ம ஸ்லோ ஃபயர்லயே வச்சிடலாம். நீங்க இந்த பிரியாணி செய்யும் போது இந்த தவா நான் சேர்த்துக்க சொன்னேன், ரெண்டு விதமாகவும் சேர்த்துக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தும் செஞ்சுக்கலாம், டைம் அதிகமாகவும், அடி பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இதுல வந்து சிக்கன் மட்டனை தவிர பாக்கி எல்லா பிரியாணியுமே பண்ணலாம். லாஸ்டா கூட சேர்த்துங்க பிரியாணி. இப்போ நீங்க வெளியில எங்கேயோ போறீங்க இல்ல ஏதாவது ஒரு விஷயம் சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னாவே பிரியாணி செஞ்சிருங்க. அந்த தம்மு போடுறன்னு சொல்லுவாங்கல்ல அந்த டைத்துல தவாவை வச்சுட்டு ஃபயரை ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை தூக்கி வச்சிருங்க. இதை தூக்கி வச்சுட்டு அந்த ஃபயர் வந்து ஸ்லோ ஃபயர்ல இருந்தாலும் 10 நிமிஷம், அதிக ஃபயர்ல இருந்தாலும் 10 நிமிஷமே போதும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். செஃப் பாத்தீங்களா நீங்க பேசுறது நமக்கு கேக்குறது. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. சரிங்க மேம். ஓகே, உங்க பேர் சொல்லுங்கம்மா. தமிழரசி மேம். தமிழரசி, எங்க இருந்து கால் பண்றீங்க? மயிலம், விழுப்புரம் மாவட்டம் மேம். ஏன் சிரிக்கிறீங்க? உங்க பேர் சொல்லிட்டு நீங்களே சிரிச்சா எப்படி? எவ்வளவு அழகான பேர் அது. ஓ, இன்னும் நீங்க டிவி வால்யூம் குறைக்கவே இல்ல. டிவி வால்யூம் குறைச்சிருங்கம்மா. டவுன் ஆயிடுச்சு மேம். ஓகே, என்னமா ரெசிபி கேட்க போறீங்க மேம்? இந்த கல்யாண கார குழம்பு தான் மேம். கல்யாண காரக்குழம்பு? கல்யாணத்துல செய்யற காரக்குழம்பு பேர் கல்யாண காரக்குழம்பு? அப்படி கூட சொல்லலாம். டக்குன்னு புடிச்சுக்கிறதுக்காட்டி அப்படி சொல்றாங்க. ஓகே செஃப். செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. கல்யாணத்துல வைப்பாங்க அந்த காரக்குழம்பு. பாத்தீங்கன்னா தக்காளி கம்மியா இருக்கும், புளி அது அதிகமாவே இருக்கும், கொஞ்சம் புளிப்பாவே இருக்கும். தேங்காய் இருக்குல்ல அதை லாஸ்டா அரைச்சு ஊத்துனாவே போதும். வெள்ளையா நல்லா நைஸா திருவிட்டு அதுக்கப்புறமா நல்லாவே நைஸாகவே அரைச்சிருங்க. அதில் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிங்கனாவே ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். தனியாத்தூள் அதிகமாக சேர்த்துக்கணும். தனியாத்தூள் அப்படிலாம் வேணாம் அப்படின்னா வெறும் சாம்பார் பவுடர் இருக்குல்ல ரெடிமேடு விற்கிதுல, நான் ரெடிமேடும் சொல்லியிருப்பேன், நம்ம என்ன சொல்லியிருப்போம்ல ஹோம்மேடும், அதை சேர்த்தாவே போதும் புளிக்குழம்புல அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். பாத்திரம் நல்லெண்ணெய் போடுங்க, கடுகு ஜீரகம் வெந்தயம் பூண்டு ஃபஸ்ட்டே, அதாவது தோல் உரிச்சது ஒரு 5 பல்னா 10 பல் சின்ன வெங்காயம் அதிலே போட்டு வதக்கிடுங்க. அதிலே சாம்பார் பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூளும் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம புளி இங்கே கரைச்சி வச்சிருப்போம்ல அதிலே ஒரு 2 தக்காளி நல்லா நைஸாக அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இதை கூட போட்டு நல்லாவே கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணி இன்னி எதுவுமே வேணாம். ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா தேங்காவே அரைச்சி ஊற்றுங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா நீங்கள் என்ன வத்தல் போடுறீங்களோ அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சேர்த்தாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறக்க போகும்போது பெருங்காயத்தூள், கருவேப்பில, கொத்தமல்லி, நெய் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் இந்திரா. இந்திராமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிமா. சாப்பிட்டாச்சிங்களாமா? மீன் குழம்ப பத்தி கேக்கணும், சார் கிட்ட கேக்கணும். ஓ, கண்டிப்பா கேட்டுடலாமா. நீங்க சாப்பிட்டாச்சிங்களா? சாப்பிட்டீங்களா? லஞ்ச் ஒன்னும் சாப்பிடல. லஞ்ச் இன்னும் சாப்பிடல? ஏமா, டைம் ஆயிடுச்சு. நாங்க 1 மணிக்கு மேல தான் சாப்பிடுவோம். 1 மணிக்கு மேலதான் சாப்பிடுங்க. ஓகேமா. எது 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 இருந்தாலும் உங்களோட வந்து 12 மணிக்கெல்லாம் 12 அட்டன் பண்ணுவோம். அதை பார்த்து முடிச்சுட்டு தான் அதுக்கு போய் சாப்பிடுறதுக்கு. ரொம்ப 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 நன்றிமா. தேங்க்யூ சோ மச் மா. மீன் குழம்பு பத்தி கேட்டீங்க, செஃப் பேசுங்கம்மா. அதனால ட்ரை பண்ணி பாக்குறேன், கிடைக்கல. இப்பதான் இன்னைக்குதான் நம்பர் கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமா உங்க கூட பேசினதுல. நிறைய பேர் லைன் ட்ரை பண்றதுனால கிடைக்க மாட்டேங்குது, சாரிமா. செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. வீட்டுக்காரர் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது புளி இல்லாமல் அப்படின்னு. அவங்க வீட்டுக்காரங்களில் நிறைய ஆம்பளைங்களுக்கு ஒரு 90% சொல்லலாம் புளி வந்து அவ்வளோதான் பிடிக்காது. 90% பெண்களுக்கு புளினா ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். புளி இல்லாமல் வைக்கிறது எப்படி அப்படின்னா, தக்காளி இருக்குல்ல தக்காளி மட்டும் அரைச்சிங்க. நாட்டு தக்காளி இருக்குல்ல
அதுவும் பெங்களூர் தக்காளியும் சேர்த்து விடலாம் பரவாயில்ல, இல்லை வெறும் நாட்டு தக்காளியே போதும். நல்ல நைஸாக தண்ணி ஊற்றி நல்லாவே நைஸாக அரைச்சிருங்க. அதில் கொஞ்சமாக சோம்பு மட்டும் வறுத்து போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். மற்றபடி நீங்கள் மீன் குழம்புக்கு எப்படி வைப்பீங்களோ அதே மெத்தடு தான். பாத்திரம், நல்லெண்ணெய் போடுவீங்க, கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறமா பூண்டு இல்லைன்னா வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் போடுவீங்களே, மஞ்சத்தூள் போட்டுன்னா புளி கரைசல் தானே ஊற்றுவீங்க, அதுக்கு பதிலாக தக்காளி நான் அரைக்க சொல்லியிருக்கேனே கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க. அந்த புளிப்பு அரைச்சி இதில் போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாவே போதும், அந்த மீன் குழம்போட பதம் வந்துடும். அதுக்கப்புறமா மீனை போடுங்க. மீனை போட்டு இறக்கும் போது வெந்தய பவுடர் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும், கம்மியாகவே சேர்த்துங்க. சோம்பு பவுடர் இருக்குல்ல அது போட்டாலும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தேங்காய் இருக்குல்ல ஒரு அரை மூடியை விட கால் மூடி அந்த அளவில் நல்லா வெள்ளையாக திருவிட்டோ இல்லை கட் பண்ணிட்டோ நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அது கூட முந்திரி பருப்பு போட்டு அரைச்சா ஒரு 2 முந்திரி பருப்பு அந்த மாதிரி போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மீன் குழம்புல லாஸ்ட்டாக இது போட்டோன்னே மீன் போட்டுட்டிங்களே, மீன் போட்டு இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுனதும் போட்டு ஒரே ஒரு கொதி, அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க, மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பார்வதிம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? பேசுறேம்மா. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும்மா. நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, ரொம்ப நன்றிமா. சாம்பார் சரியா வரமாட்டோம் சார். சரியா வரமாட்டேதுங்களா? ஆமா சார். எப்படி வருது, கொஞ்சம் கசக்குற மாதிரி இருக்கா இல்ல ரொம்ப தண்ணியா ஆயிடுதா? இந்த தண்ணியா தான் இருக்குது, ஆனா டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது. சாம்பார் பொடி போட சொல்றாங்க. அது போட்டோம். சாம்பார் பொடி இந்த ஆச்சி அதெல்லாம் போட கூடாதுன்னு பையன் சொல்றான். அந்த சாம்பார் பொடி எப்படி பண்ணனும் அது கொஞ்சம் சொல்லுங்க சார். சரிம்மா, கவனிங்க நான் சொல்றேன். சாம்பார் வந்து சரியா வரல அப்படின்றாங்க. அடுத்த வாரம் ஃபுல்லா சாம்பாரே சொல்லலான்னு பாக்குறேன். வர வாரத்துல சாம்பார் வந்து நீங்கள் எப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா, தோரம் பருப்பை நல்லாவே வறுத்துங்களா, கொஞ்சம் நெய் விட்டு கூட வறுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வறுத்துட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தனியாத்தூள் அதிகமாக சேர்த்துங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து சாம்பார் வைங்க. ஒரே ஒரு குடமுளகா ஆஃபாக கட் பண்ணி பாதியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து பாருங்கள். நீங்கள் தாளிக்கும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்து பாருங்கள் சாம்பாருக்கு, ஒரு பூண்டு கூட சேர்த்து பாருங்கள், இல்லை ஒரு நாளைக்கு இஞ்சி. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே சாம்பாருக்கு தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வரும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சித்ராங்க. சித்ரா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஆனம்பக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு பேசுனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. என்ன ரெசிபி கேக்க போறீங்க? ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றிம்மா. நல்லா இருக்கேன் சார். கோல்ட் டைட் பேச முடியலன்னா சார், பேச முடியல. ஏற்கனவே சிங்கர்ல இருக்கா சொல்லியிருக்காங்க. ஞாபகம் இருக்குமா? நல்லா இல்லைன்னா அதுவும் கிண்டல் பண்ணி பேசுவாங்களே. ஐயோ, அப்படிலாம் கிண்டல் பண்ண மாட்டேன். என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்களேம்மா, அதெல்லாம் கிண்டல் பண்ண மாட்டேன்மா. எவ்வளவு அன்பா பேசுறீங்க, நான் எப்படி உங்களெல்லாம் கிண்டல் பண்ணுவேன்? பரவாயில்ல பரவாயில்ல, எங்க அக்கா பொண்ணு மாதிரி இருக்கீங்க நீங்க. அதனால நான் எல்லாம் ஜாலியா பேசுவேன், அதனால அதெல்லாம் நான் கோச்சுக்கல மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றிமா, தேங்க்யூ சோ மச்மா. என்னமா சந்தேகம் கேட்டீங்க? மிளகுங்களா? மிளகு குழம்பு கேட்கணும் சார். மிளகு மிளகு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது.
மிளகு குழம்பு அடிக்கடி வாரத்தில் ரெண்டு, அதாவது ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. ஒரு பவுடர் மட்டும் சொல்கிறேன், அந்த பவுட்ரு வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு இந்த பவுடரை போட்டாவே போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தனியா வந்து ஒரு குள்ளிக்கரண்டி அளவு இருக்குது, மூணு ஸ்பூன் வந்து மிளகு, கால் ஸ்பூனு ஜீரகம், கால் ஸ்பூனை விட கம்மியாக வந்து வெந்தயம், கருவேப்பில்லை, பெருங்காயத்தூள், இவ்வளோ தான். இது எல்லாமே தனித்தனியாக வறுத்தாலும் சரி, இல்லை ஒன்றா போட்டு வறுத்துக்கிட்டாலும் சரி, நல்லா சூடு பண்ணிக்க சொல்கிறேன். எண்ணெயே இல்லாமல் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை நல்லாவே பவுடர் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு சோம்பு தாளிங்க, கடலெண்ணெய் போட்டுங்க, நல்லெண்ணெயும் போட்டுக்கலாம். சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லாவே வதங்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. இப்போ ரெண்டு வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா நாலு தக்காளி அளவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது இது கூட போட்டுருங்க. போட்டு இந்த தக்காளி வந்து எண்ணெய் மேலே வரணும், நல்லாவே கொதிச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் மேலே வரணும், அதுக்கப்புறமா இந்த பொடி போடுங்க. இந்த பொடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டாவே போதும். இறக்க போகும்போது திரும்பவும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெய், அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் செல்வராணி, பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். உங்க பேர் செல்வராணிங்களா? ஆ, எங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட பேராச்சே. ஃபர்ஸ்ட் காலர் மேடம். ஆமா, ஃபர்ஸ்ட் காலர்னு தெரியுது, பட் பர்சனலா எங்களுக்கு வந்து செல்வராணி அப்படிங்கறவங்க ரொம்ப நல்லா தெரியும். இது பாண்டிச்சேரியில இருந்து பேசுறோம் மேடம். ஓ, ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? 2 இயர்ஸ் ஆ பாக்குறோம், புரோகிராம் இன்னைக்கு தான் கிடைச்சது. ஓ, ரொம்ப சந்தோஷமா, நன்றிமா, ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. என்னமா ரெசிபி கேட்க போறீங்க? மட்டன் கோலா உருண்ட குழம்பு. ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுறேன். வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படிமா புரோகிராம்? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிமா. நீங்க நல்லா சிரிச்சிட்டே பேசுறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. சமைக்கும் போது சிரிச்சுக்கிட்டே சமைச்சா அந்த அதோட அவுட்புட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சரிங்களா? சரி. அதாவது மட்டன் கோலா உருண்டை கேட்டிருக்கீங்க. சரி, அதாவது கோலா உருண்டை மட்டும், அந்த உருண்டை எப்படி பண்றது சொன்னா போதும்ல? உடைஞ்சு போகாம என்ன பொருள் சேர்த்தா அது உடையாம இருக்கும். உடைச்ச கல்ல இருக்குல்ல, அது முந்திரி பருப்பு, இது ரெண்டுமே சேர்த்துங்க. உடைச்ச கல்ல அதிகமா இருக்கணும், முக்கா ஒரு பவுல் இல்ல, முக்கா பவுல் வந்து அந்த உடைச்ச கல்ல பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்களே அது, அதில் கால் ஒரு பத்து முந்திரி கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை எல்லாமே நல்லாவே வறுத்துருங்க. வறுத்துட்டு பவுடர் பண்ணிடுங்க. பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டன் நம்ம கொத்துக்கறி வாங்குவோம்ல, வாங்கிட்டு வந்தோன்னே அதை வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் தண்ணி போட்டு கழுவிட்டு வடிகட்டியில் போட்டு தண்ணியே இல்லாமல் அதை இஞ்சி பூண்டு விழுது பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிட்டு இந்த மட்டனையும் போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் வதக்கினீங்கன்னா அதில் தண்ணியே இருக்கவே இருக்காது. அதிலே கொஞ்சமாக மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலாத்தூள், சோம்புத்தூளும் சேர்த்துங்க. அதுக்கப்புறமா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு சின்ன வெங்காயம் போட்டு லேசாக தாளிச்சுட்டு அதில் வந்து பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியோட தண்டு இருக்குல்ல, திரும்பவும் சொல்கிறேன், அதுவும் இது கூட போட்டு வதக்கிட்டு இங்கே நம்ம மட்டன் வதக்கி வச்சுருக்கோம்ல அது கூட போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த உடச்சக்கல்ல பவுடர் சொன்னேன் அதுவும் சேர்த்துடுங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிக்க வரலைன்னா திரும்பவும் உடச்சக்கல்ல பவுடர் சேர்த்தாவே போதும். சில பேர் முட்டையெல்லாம் உடச்சி சேர்ப்பாங்க, முட்டை உடச்சி சேர்த்தா அதோட வாசனை, அந்த கவிச்சி வாசனை அதிகமாக வரும். ஆனால் அப்படியும் செய்யலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் கீதா மேடம், நான் பெங்களூர்ல பேசுறேங்க. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறாங்க மேடம். ஓகே, நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நீங்க நல்லா சமையல் பண்ணுவீங்களா? பண்றாங்க மேடம். நான் கரெக்ட்டா 12:30 மணிக்கு ஹாஜர் ஆயிடுவாங்க அந்த ப்ரோகிராமுக்கு. ஓ, ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஷோ பார்த்துட்டு ரெசிபிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஓ, என்ன பண்ணிருக்கறாங்க? நான் கேட்டுக்கறாங்க 2-3 வாட்டி உங்ககிட்ட. ஓ, அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிமா திரும்ப கால் பண்ணதுக்கு. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? நான் இன்னைக்கு புளியோதரை கேட்கலாம்னு இருந்தேன். ஓகேமா, ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? பெங்களூர் எல்லாம் எப்படிமா இருக்கு கிளைமேட்? ரொம்ப கோல்டா இருக்கா? ரொம்ப குளிருமா சார், பயங்கர குளிர். சரி சரி, என்ன என்ன சமையல் வீட்டுல இன்னைக்குங்களா? இது வெண்டைக்காய் பொரியலும் சாம்பார் வச்சேன் சார். முள்ளங்கி சாம்பார். சூப்பர்மா. என்ன என்ன ஆச்சு சாதம்? புளி சாதம்
புளிசாதம் எனக்கு நான் பவுடர் தான் வாங்கி போடுறேங்க சார். அந்த பவுடர் வீட்டில் எப்படி பண்றதுன்னு தெரியலங்க, புளியோகர செய்யறதுக்கு. ஓ, அந்த பவுடர் சொல்லட்டுமா இல்ல இந்த ஒரு மசாலா சொல்லட்டுமா? சரிம்மா, கவனிங்கம்மா, சூப்பர்மா. ஆமாம், பவுடர் வந்து கெமிக்கல்லாம் அதெல்லாம் கலந்துருக்கும், அது நிறைய வேலை. அது நம்ம மசாலா நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, எண்ணெய் அதிகமாக ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு டப்பாவில் ஒரு மாதத்து கூட கெட்டே போகாது. ஆனால் வெயிலில் செஞ்சு முடித்தோடனே, வெயிலில் ஒரு வாரத்துக்கு அது வெயில் படும்படியாக செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா சில்வர் டப்பாவில் வச்சுங்க. நீங்கள் எப்பப்போ புளிசாதம் பண்ண போகிறீங்களோ ஒரு கரண்டை எடுத்து போட்டு ஃபஸ்ட்டே தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா எடுத்து போட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலா எப்படின்னா, பாத்திரம், நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா மிளகாத்தூள். மிளகாத்தூள் போட்டோன்னா ஃபயரை கம்மி பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா புளி நம்ம கரைச்சி வச்சுருப்போம்னா நல்லா திக்கா, அது இது கூட சேர்த்துணும். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிட்டால் தோலை எடுத்துட்டு நைஸாக கட் பண்ணிவிட்டு தாளிக்கும் போது இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், கருவேப்பிலை ஒரு 15 நிமிஷம் நீங்கள் திக்காக கரைச்சிங்கன்னா 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிங்கன்னா ஒரு 30 நிமிஷம் அந்த மாதிரி ஆகும். இறக்க போகும்போது கொஞ்சமாக வெல்லம் இருக்குல்ல, அது சும்மா ஒரு சின்ன பீஸ் அளவு அதில் போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா கல் உப்பு போட்டால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஷெஃப். எனக்கு கூட நீங்கள் ரொம்ப நாளாக புளி அந்த புளி காய்ச்சல் காய்ச்சல் சொல்றேன்னு சொல்லவே இல்லை ஷெஃப். நீங்கள் பார்த்தீங்களா, திரும்ப ஒரு முறை சொல்லி ஆகணும். கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் காலிங். இப்போ அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் வணக்கம். மேம் குமரவேல் பேசுறேங்க மேம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? செகண்ட் டைம் பண்றேங்க மேம். ஓ, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேம். ஓகே, என்ன செல்லாம் தொலைச்சி பாத்துட்டு இருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ரொம்ப 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 நன்றி. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க மேம்? பிரியாணி வந்து தண்ணி அளவு வந்து கேக்குறது பண்ணிருக்கேன் மேம். மட்டன் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் மாறும் அளவு. ஓகே, அப்புறம் வந்து ஊற வைக்கிறது எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்? ஓகே, செஃப் இருக்காங்க, பேசுங்க சார். வணக்கம் குமரவேல் சார், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். உங்க நிகழ்ச்சியில தொடர்ச்சியா பாக்குறேன் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். புது புதுசா டிஷ்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஓ சூப்பர் சார், வெரி குட். இப்ப பிரியாணிக்காக கேக்குறேன் சார், வேற ஒன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். கவனிங்க நான் சொல்றேன், சொல்லுங்க சார். அதாவது வந்து டவுட் கேட்டீங்களா? புரியல. அதான் நீங்க சொன்னீங்களே பிரியாணிக்கு, அதாவது மட்டன் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் தண்ணி அளவு மாறுமா? ஆமா, கவனிங்க நான் சொல்றேன். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் தண்ணி அளவு கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே அளவு தான். அரிசி நீங்க எந்த போறீங்களோ அதுதான் அளவு. மற்றபடி மட்டன் நீங்க எப்படி செய்யறீங்களோ அதை பொறுத்து இருக்கும். இப்போ மட்டன் வந்து டைரக்டா சேர்க்கறதா இருந்தால் தண்ணி அளவு கொஞ்சம் மாறும். சிக்கனுக்கு அப்படி இல்லை, சிக்கன் 10 நிமிஷத்தில் வந்துடும். மட்டன் வேகிறதுக்கு தான் டைம் ஆகும். நீங்கள் மட்டன் வந்து வேக வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பர். மற்றபடி மட்டன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் செய்யும்போது தண்ணி அளவு ஒரே அளவு தான், அரிசியோட அளவு தான். அரிசி வேகிறதுக்கு தான் தண்ணி அளவு. சிக்கன்னா 10 நிமிஷத்தில் வந்துடும், மட்டன் மட்டும் வேகிறதுக்கு தான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். நீங்கள் மட்டனை வேக வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இப்போ மட்டன் பிரியாணி பண்ண போகிறீங்க அப்படின்னா, இஞ்சி பூண்டு விழுது போட்டு மட்டனை வேக வச்சுட்டு அந்த தண்ணி, இப்போ நம்ம 2 டம்ளர் இப்போ தண்ணி ஊற்றணும் அப்படின்னா, 1 டம்ளர் மட்டன் தண்ணி, 1 டம்ளர் நம்ம குடிக்கிற தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பரான ரெசிபிலாம் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைன் கிடைக்காத வியூவர்ஸ்க்கு சாரி, தொடர்ந்து கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைன் கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்க Now this is Kani Mori signing off and I'll reclam some reclam.